தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். 2024 மக்களவை தேர்தலில் 370 தொகுதிகளுக்கும் அதிகமா வென்று காட்டணுங்கிற இலக்கோட பிரச்சார களத்துல வேலை செய்துட்டு இருக்கு பாஜக. ஆனா பாஜக உடைய இந்த கனவுக்கு சவால மாறி இருக்கு 2 மாநிலங்கள். கடந்த 2019 மக்களவை தேர்தலில் பாஜக 303 இடங்கள்ல வெற்றியை பெற்று ஆட்சியை தக்க வச்சுது. இதுல குறிப்பா ஹரியானால இருக்க 10 மக்களவை தொகுதிகள் பாஜக வென்றிருந்துச்சு. அதே போல ராஜஸ்தான்ல இருக்க 25 மக்களவை தொகுதிகளையும் பாஜக கூட்டணி வெற்றியை பெற்றது. அப்படி 2019 தேர்தலில் 2 மாநிலங்களை சேர்த்து மட்டுமே 35 தொகுதிகளை ஜெயிச்ச பாஜக இந்த தேர்தலையும் அதே வெற்றி கிடைக்கும்னு எதிர்பார்த்தது. ஆனா கட்சிக்குள்ள எடுக்கப்பட்ட சர்வேகள் பாஜகவோட இந்த கனவுல கல்லறிஞ்சிருக்கு. இந்த தேர்தலில் ஹரியானால 5 தொகுதிகளும் ராஜஸ்தான்ல 6 தொகுதிகளும் பாஜகவுக்கு சவாலா இருக்கும்னு அந்த சர்வே சொல்லுது. ஹரியானால பாஜகவுக்கு சவாலா மாறி இருக்க தொகுதிகள் ரோத்தக், சோனிபட், சிர்சா, ஹரிசர் மற்றும் கர்னால். இதுல சிர்சா தொகுதியில ராகுல் காந்திக்கு நெருக்கமா இருந்த அசோக் தன்வார் என்கிற ஒரு பட்டியலின தலைவரை வேட்பாளராக களமிறக்கி இருக்கு பாஜக. ஆனா அவரோட வாகனத்து மேல கல்லறிஞ்சு தாக்கக்கூடிய அளவுக்கு தொகுதிக்குள்ள அவருக்கு எதிர்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம ஹரியானா மாநிலம் பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறதுக்கு இன்னும் 4 முக்கிய காரணங்கள் இருக்கு. முதல்ல ஹரியானா மக்கள் தொகையில 25% இருக்க ஜாட் சமூக மக்களின் பிரதிநிதி பிரிஜேந்திர சிங் பாஜகல இருந்து விலகி காங்கிரசுக்கு தாவுனது. இது ஜாட் சமூக வாக்குகள் பாஜக பக்கம் போறதுல சிக்கலை உண்டு பண்ணியிருக்கு. இது மட்டும் இல்லாம பாஜக கொண்டு வந்த அக்னிபாத் திட்டமும் ஜாட் சமூக மக்கள் மத்தியில கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஆங்கிலேயர் காலத்தில இருந்தே இந்திய ராணுவத்துல ஆதிக்கம் செலுத்துற ஜாட் சமூகம் இந்த அக்னிபாத் திட்டம் தங்களது இளைஞர்களோட வேலை வாய்ப்புகளை பறிக்கும்னு நினைக்குது. அதுதான் ஜாட்கள் பாஜகவை எதிர்க்க முக்கிய காரணமா இருக்கு. ஜாட் சமூகம் மட்டும் இல்லாம இங்க ஓபிசி வாக்குகளும் பாஜகவுக்கு எதிராக தான் இருக்கு. ஓபிசிகளுக்கு இருந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்காக அதே இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நயாப் சிங் சாயினியை பாஜக முதல்வர் ஆக்கினாலும் ஓபிசி மக்கள் மசியாம பாஜகவுக்கு எதிராகவே நிற்பதா அந்த சர்வே சொல்லுது. அடுத்ததா ஹரியானால பாஜக தன்னோட சொந்த கட்சி தலைவர்களையே டீல விட்டுட்டு அசோக் தன்வார் மாதிரி காங்கிரஸ்ல இருந்து கட்சி தாவியவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எலெக்ஷன்ல நிறுத்தி இருக்கிறது உள்கட்சிக்குள்ளே அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கு. ஹரியானா நிலைமை இப்படின்னா ராஜஸ்தான்ல பார்மர், சுரு, நக்பர், தௌசா, டோங் மற்றும் கரௌலி தொகுதிகள் பாஜகவுக்கு சவாலா மாறி இருக்கு. இந்த வாக்குகளை கவர்வதற்காக கரௌலி தொகுதியில முதல் முதலா ஒரு ஜாதவ் சமூக வேட்பாளரை களமிறக்கி அவருக்கு ஆதரவா பிரதமர் மோடியை பிரச்சாரம் செஞ்சிருக்காரு. ஆனாலும் சுரு தொகுதியில சிட்டிங் எம்பி ராகுல் கஸ்வான், பார்மர் தொகுதியில ராஜ்புத் சமூகம்னு பாஜகவுக்கு பல ரூபங்கள்ல எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு. விவசாயிகள் போராட்டத்தை பாஜக டீல் செய்த விதமும் இந்த 2 மாநிலங்களையும் எதிரொலிக்கும்னு சர்வே சொல்லுது. இந்த சவால்களை எல்லாம் தாண்டி பாஜக மறுபடியும் 2019 பெற்றது போலவே ஒரு வெற்றியை பெற முயற்சிக்குது. ஆனா அது சாத்தியமாகுமாங்கிறது ஜூன் 4 தேதி தான் தெரிய வரும்.